ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான காளான் கிரேவி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது நம்ம நார்மலா சிக்கன் மட்டன் பண்ற மாதிரியே அதே டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு அதுல நான் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பட்ட ஒரு இலக்கா இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா கொதித்து ஒரு கிரேவி மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் அந்த தக்காளி பேஸ்ட் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் குளம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க ஒரு தடவை இப்போ இந்த மசாலா கொஞ்சம் வதங்கினதும் இதில் நான் இரநூறு கிராம் காளானை இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பாக்ஸு இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவில் இந்த மஷ்ரூம் எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க இந்த மசாலாவோட இந்த காளான் எல்லாமே நல்லா கலந்துருச்சு இதை இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் காளான்ல இருந்து தண்ணி தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு காளானும் ஒரு பாதி வந்து வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு செமி கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் திரும்ப மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வத்தி ஆயிலெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான காளான் கிரேவி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லா டிஃபன் வெரைட்டிக்குமே டெட்லி காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்